ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லோகா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலாப்பழ பாயாசம் எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். பலாப்பழம் பாருங்கள், நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு குழஞ்ச மாதிரி இருக்கணும், நல்லா பழுத்து இருக்கணும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு சேமியா, பாயச சேமியா இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கொஞ்சமாக வந்துட்டு அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. மூணு கிராம்பு முந்திரி கொஞ்சமாக. அடுத்தது பாருங்கள், பாதாம் பருப்பு, ஏலக்காய் மூணு, திராட்சை, அப்புறம் தேங்காய் இவ்வளோ எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு மூடியை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கம்மா, ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதை வந்துட்டு நல்லா சூடாகணும். கை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுன்னு வறுக்கமாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஆனாலையும் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி இருக்கு இல்லைங்களா, அரிசி வந்துட்டு உள்ளே போட்டு வந்துட்டு இலை வறுப்பாக வறுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி இந்த அளவுக்கு ஆனதுடனே இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்துட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் வந்துட்டு பாதி மட்டும் போடுங்க, பாதி வச்சுருங்க. நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்துட்டு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆன உடனே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆன உடனே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாதாம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது முந்திரி, மூணு லவங்கம், ஏலக்காய், இப்போ இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு பலாச்சோளம் இருக்கு இல்லைங்களையா, அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா இது கூடவே வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். Thank you.
இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி, அதாவது 200 கிராம் தண்ணி ஊற்றியிருக்கேன். அது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆகணும். பாருங்க, பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பால் வந்துட்டு ஊற்றுங்க. இது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரிசி வந்துட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திருசு திருசாக அரைச்சிக்கோங்க. இது வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுருங்க. அடுத்தது சேமியா இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்துட்டு உள்ள ஆட் பண்ணிடுங்க. இதை நான் வறுத்து வச்சிருக்கனால நான் வறுக்கல. நீங்க வறுக்காத சேமியா வாங்கினீங்க அப்படின்னா வறுத்துக்கோங்க. சேமியாவை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்துட்டு நல்லா குக் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே பேஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்காக வறுத்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது பாருங்க, இது நல்லா குக் ஆயிடுச்சு. இது குக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எப்படின்னா, சேமியா பாருங்க மேலே வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு இப்படி வந்தாலே வந்துட்டு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த பேஸ்ட் பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு இது உள்ள வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்டர் ஊற்றினாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு பால் இல்லைன்னா கோகோனட் மில்க் எது ஊற்றினாலும் சரி, நான் வந்துட்டு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாயசத்தை. இப்போ இதுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு தண்ணியும் பால் ஊற்றின டம்ளர்லேயே வந்துட்டு நான் 1/4 டம்ளருக்கு வந்துட்டு சர்க்கரை போடுறேன். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 2 கொதி வந்தோடனே இதை வந்துட்டு நாம் இறக்கிக்கலாம்.
பாருங்க இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே இதை வந்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். அடுத்தது முந்திரியையும் சாரி திராட்சையையும் கோகனட்டையும் வந்துட்டு தாளித்து இதில் வந்துட்டு போடணும். அதை தாளிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த இதெல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு, அதிலே வந்துட்டு 1.5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் வந்துட்டு நல்லா உருகணும். ஸ்டவ்வை வந்துட்டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. பாருங்கள் நெய் நல்லா ஊறிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு கோகனட்டை போட்டுக்கலாம். கோகனட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், தீஞ்சிடக்கூடாது. அதனால தான் வந்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஸ்லோவில் வச்சுருக்கோம். பாருங்க கலர் வந்துட்டு மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 1 மினிட் வந்துட்டு நீங்கள் வதக்கிட்டே இருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஆட் பண்ணிட்டு ஒரு கலரை கலரி விட்டுடலாம். அவ்வளோதான், பலாப்பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.